சோ அப்படியான ஒரு நாட்டில் தான் இருக்கிறீங்க. இப்ப இந்த நாட்டில இருந்து நாங்க இங்க சாதிக்கவும் மேலும் இல்ல இங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டு நாட்டில் சாதிக்கவும் மேலும், அப்படி சாதிக்கணும் ஒரு வியாபாரியாக மாறணும் என்று கண்டால் சில பேசிக் குவாலிட்டிஸ் இருக்குது ஒரு மனுஷன் கிட்ட. நான் சொல்ல மாட்டேன் நீங்க கொண்டு போயிட்டு இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க நீங்க, நான் பேச மாட்டேன். உங்களுக்கு என்ன பிசினஸ் சூட்டபிள் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு கிரேட் பிசினஸ் மேனாக வரணும் என்று கண்டால் சர்டன் குவாலிட்டிஸ் இருக்குது. அந்த குவாலிட்டிஸ் நீங்க இன்கல்கேட் பண்ணுவீங்க என்று கண்டால் எனி பிசினஸ் உங்களுக்கு பேஷனேட் ஆனதுல நீங்க போய் திறங்குவீங்க என்று கண்டால் அந்த மேல வரலாம். பாயிண்ட் நம்பர் 1, பர்னிங் டிசைர் இருக்கணும். பர்னிங் டிசைர் என்னண்டா, எனக்குள்ளுக்கு ஒரு வகையான வௌத்துள்ளுக்கு இருக்கணும், ஒரு ஃபயர் இருக்கணும். என்னன்னா நான் சாதிக்கணும் அடாப்பா, நான் என்ன செய்யணும், சாதிக்கணும் என்ற ஒரு துடிப்பு இருக்கணும். அந்த துடிப்பு இருந்தா தான் நாங்க மனுஷங்க. விலங்குகளும் தான் இருக்குது, அதுக்கு என்ன துடிப்பு இருக்குது, டெய்லி எந்திரிக்குது, அது சாப்பிடுறது சாப்பிடுது, செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுவும் தூங்குது, மறுபடியும் எந்திரிக்குது, இதே ரூட்டீன். அதுக்கு எந்த ஒரு சாதனையை பத்தினையும் சிந்தனை கிடையாது. ஆனா மனுஷன் இருந்தா என்னது இருக்கணும்னு கண்டால் சாதிக்கணும் என்ற ஒரு ஃபீலிங் இருக்கணும். ஒரு குரு கிட்ட என்ன செய்யறாரு கண்டா, ஒரு யங் பாய் ஸ்லம்ப்ல உள்ளவர், அதை சேரி பக்கம் சொல்லுவோம், அங்குள்ள ஒரு பாய் போயிட்டு சொல்றார், குருவே குருவே நான் சாதிக்கணும் என்று ஆசைப்படுறேன், ஆனா பிரச்சனை என்னன்னு கண்டா, எங்கட குடும்பம் வந்து கண்டா ஒரு சேரியில் உள்ளது, வறுமப்பட்ட குடும்பம், எந்த ஒரு பின்னணியும் கிடையாது, ஆனா நான் சாதிக்கணும் என்று ஆசைப்படுறேன். எல்லாரும் சொல்றாங்க நீ அதுக்கு பொருத்தமான ஆள் இல்லப்பா, உன் பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது, நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுங்கண்டார். குரு ஒன்றும் பதில் சொல்ல இல்லை. குரு சொன்னார் என்ன தெரியுமா, தன்னோட சிஷ்யர்களோட காதுல ஊதி விட்டார். மூன்று சிஷ்யர்கள் வெளியில போயிட்டாங்க. ஒருத்தர் வர்றார், கிளாஸ் பொட்டோண்டு எடுத்துட்டு வர்றார், தண்ணியை நிறைச்சிட்டு கிறிஸ்டல் கிளியர் வாட்டர், இனிலன்ற மாதிரி தெளிவான தண்ணியை கொண்டு வந்து வச்சார். ரெண்டாவதால் வர்றார், கொஞ்சம் கலங்கின தண்ணி கொண்டு வச்சார். மூன்றாவதால் வர்றார், இனிலன்ற மாதிரி அழுக்கான நாத்தம் அடிக்கக்கூடிய, எல்லாரும் மூக்க பொத்திக்கிற அளவுக்குள்ள தண்ணியை கொண்டு வச்சார். இது மூன்றையும் வச்சதும் குரு சொன்னார், மூனையும் ஹீட் பண்ணுங்க அப்பா, சூடாக்குங்க, மூனையும் சூடாக்கப்படுது. 100 டிகிரி ஆவினா என்ன நடக்கும், 100 டிகிரி ஆவினா உங்களுக்கு தெரியுமா, 10 டிகிரிலையும் தண்ணி, ஏதோ ஒரு சூடு இருக்குது ஆனா தண்ணி தான், ஒன்றும் செய்ய இயலாது, அதால பெரிய ஒரு பவர் கிடையாது. 50 டிகிரிலையும் தண்ணி தான், சூடு இருக்குது ஆனா அதால ஒன்றும் பவர் கிடையாது. 90 டிகிரிலையும் தண்ணி தான், ஆனா அதுக்கு பவர் கிடையாது, சூடு இருக்கும் 90 டிகிரிக்கு. 99லையும் தண்ணி தான், அதுக்கும் என்னது டிஃபரெண்ட் ஹீட் லெவல், பட் அதுக்கு பவர் கிடையாது. ஆனா 100 ஆவிச்சதுன்னா என்ன நடக்கும், 100 டிகிரிக்கு ஹிட் பண்ண 99ல இருந்து 100க்கு ஆகுது, என்ன நடக்கும், தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்க ஆரம்பிச்சா என்னதா மாறும், வாட்டர் வில் டர்ன் இன்டு ஸ்டீம், ஆவியாக மாற ஆரம்பிக்கும். ஆனா ஆவின்னு சொல்ற சாமனுக்கு என்னது, இனிலன்ற மாதிரி ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது, பெரிய என்ஜினையும் தள்ளக்கூடிய பவர் உள்ள சாமான் தான் இந்த ஆவின்னு சொல்றது, நீராவின்னு சொல்றது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல முக்கியமான கண்டுபிடிப்புகள் ஒன்றுதான் இந்த நீராவி இயந்திரங்கள், முழு உலகத்தையும் மூவ் பண்றதுக்கு காரணமா இருந்தது. சோ வாட்டர் டர்ன்ஸ் இன்டு ஸ்டீம் எப்ப, 99ல இருந்து அந்த 1 டிகிரி தான் அது நான் சொல்ல வர்றது, இந்த சாதிக்கணும் சொல்ற தேவை. இப்ப ஹீட் பண்ணியாச்சு, எல்லாம் ஆவியாவி போகுது, 100 டிகிரி ஆவினதும். கொஞ்ச நேரம் போனது பிறகு குரு சொன்னார், வந்து பாரு ராஜா, 3 பொட்டையும். ஒன்றும் இல்லை. இதுல போயிட்டு இருக்குது, குரு சூடாக்கினா தண்ணி ஆவியாகும் தானே. குரு சொன்னார், உன்கிட்டயே உண்ட பிரச்சனைக்குள்ள பதில் இருக்குது, நீ என்ன பேக்ரவுண்ட்ல இருந்து வாராயின்றது முக்கியம் இல்ல, எந்த அளவுக்கு எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இருக்குதுன்னு சொல்றது முக்கியம் இல்ல, உண்ட வாப்பா யாருன்னு சொல்றது முக்கியம் இல்ல, முன்ன பின் அனுபவம் இருக்குதான்னு சொல்றது முக்கியம் இல்ல, நீ ஒன்ன ஹீட் பண்ணுவாயின்னு கண்டால் என்ன நடக்கும்னு கண்டால், எப்படி நீ தண்ணி வந்து ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்கு மேல போற நேரம் எல்லா தண்ணியும் ஆவியாவி மேல போறதோ, அது மாதிரி நீயும் லைஃப்ல மேல போலாம் எப்பண்டு கண்டால் இந்த பர்னிங் டிசைர் வளர்த்து கொள்ள சாதிக்கணும் என்று சொல்ற பிடிவாதத்தை விடாதன்னு சொன்னார். இதே பிடிவாதத்தோட நீ உன்ன சக்சஸ்ஃபுல் பீப்புள் இருக்கிற குவாலிட்டிஸ் உனக்குள்ளுக்கு இன்கால்கேட் பண்ணி கொள்ளுவாய் என்று கண்டால் நீயும் ஹீட் ஆவாய், நீயும் சாதிப்பாய் என்று சொல்ல வர்றது என்று கண்டால் அந்த துடிப்பு இருக்கணும்.